காங்கிரஸ் கட்சியின் அதிகபட்ச அதிகாரமிக்க குழுவாக கருதப்படக்கூடிய காரிய கமிட்டி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் 23 பேர் தற்போது சோனியா காந்திக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, எந்த பின்னணியில் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, அடுத்ததாக தலைமை என்ன முடிவு எடுத்திருக்காங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய குழு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும், அதர் காங்கிரஸ் கட்சிக்கு உடனடியாக நிரந்தர தலைவரை புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வலியுறுத்தி, மூத்த தலைவரான குலாம் நபி ஆசாத், காங்கிரசுடைய தற்பொழுது இடைக்கால தலைவராக உள்ள சோனியா காந்திக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். மிக முக்கியமாக பஞ்சாப் காங்கிரஸில் நிலவி வரும் கடும் குழப்பங்களை தீர்வு காண்பதற்கு முதலில் கட்சியினுடைய தலைமை முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தெரியப்படுத்துகிறது. மிக முக்கியமாக காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களான குலாம் நபி ஆசாத், கபில் சிபல், மணீஷ் திவாரி உள்ளிட்ட 23 தலைவர்கள் ஏற்கனவே ஒருமுறை கட்சியினுடைய கட்சிக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், பல்வேறு மாற்றங்களை கட்சியில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே ஒரு கடிதத்தை எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இரண்டாவது கடிதமானது இந்த ஆண்டு தற்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டத்தை உடனடியாக கூட்டி புதிய தலைவருக்கான அந்த தேர்தலை நடத்தி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும், கட்சியில் அவர்கள் பரிந்துரைத்திருக்கும் அந்த புதிய மாற்றங்களை செய்ய வேண்டும், உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய பொறுப்புகளில் பலத்த மாற்றத்தை காங்கிரஸ் கட்சி கொண்டு வர வேண்டும், கட்சியினுடைய உட்கட்டமைப்புகளை சீர் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் அதில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். கபில் சிபல் இன்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுதும், பஞ்சாபில் நிலவி வரும் அந்த இக்கட்டான சூழல் கட்சிக்கு மிக பாதிப்பை ஏற்படுத்தும், ஏற்கனவே தலைமை இல்லாமல் காங்கிரஸ் கட்சியானது அதாவது நிரந்தர தலைவர் இல்லாமல் செயல்பட்டு வருவதாகவும், புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரசுடைய தலைவர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மூத்த தலைவர்கள் அனைவருமே இரண்டாவது முறையாக இந்த ஒரு கடிதத்தை சோனியா காந்திக்கு எழுதியிருப்பதால் அரசியல் வட்டாரத்தில் கடும் அதாவது சர்ச்சைகளானது தற்பொழுது நிலை பெறுகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பித்தான் இந்த புதிய கடிதத்தை குலாம் நபி ஆசாத் தலைவரான சோனியா காந்திக்கு தற்பொழுது அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதத்தின் அடிப்படையில் கூடிய விரைவில் அவர்கள் அந்த காரிய கமிட்டி கூட்டத்தை கூட்டி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் வந்து 23 தலைவர்களுடைய அந்த கோரிக்கையாகவே இருக்கிறது. ஏற்கனவே கூறியது போல பல்வேறு மாநிலங்களில் கடந்த சில தேர்தல்களாகவே காங்கிரஸ் கட்சியானது தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தாலும் அதில் ஆட்சி மாற்றமானது ஆட்சியானது கவிழ்க்கப்பட்டு அந்த ஆட்சியையும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அது போன்ற இக்கட்டான சூழல்களை வந்து கட்சி தலைமை தவிர்க்க வேண்டும், தொண்டர்களை வந்து எந்த விதத்திலும் கட்சியை மீறி செயல்படுவதற்கு அனுமதிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பும் பின்பும் இது மூன்றாவது முறை என்று கருதுகிறேன், காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் காங்கிரசுடைய பலவீனத்தை சுட்டிக்காட்டி ஒரு கலக குரலை அவ்வப்போது எழுப்பி வருகிறார்கள். தற்போது அதே போன்ற ஒரு கடிதம் எழுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்து சுசித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.